பகலில் வந்த நிலவேவா, பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. எனக்கு செம்ம திட்டு வாரு வாரம்னு வாங்கினாங்க. நல்லா போச்சு. எனக்கு எனக்கு என்ன நல்லா திட்டலாம் தான் தோணுச்சு. அவங்க அம்மா அங்கே வந்து திட்டிருக்க கூடாது. அங்கே திட்டு தப்பு தானே குழந்தைய. லாஸ்ட் இயர் அப்பா கொஞ்சமாக திட்டினாங்க, ஆனால் இவங்க ரொம்ப திட்டாங்க. எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்களே. பாலாஜி ஒன்றுமே பேச முடியல. கரெக்டு தானே அவங்க சொன்னதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ 80 டேஸு அவங்க இருந்திருக்கு இருக்கும்போது அந்த டிஆர்பி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரே நாள் அவங்க அம்மா வந்துட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. அம்மான்ற முறையில் எனக்கு அவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷம். இது எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் தான் நான் நினைக்கிறேன். நான் அம்மா தான் வந்து அவங்க டாட்டரை கரெக்ட் பண்ணுவோம். வேறு யாராவது அது வந்து சொல்லியிருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஹர்ட்டாக இருக்கும். ஐ எம் குவைட் ஹாப்பி. ஏன்னா அம்மான்றவங்க அப்படி தான் சொல்லணும். பேசிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா தான் நீங்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வாங்க. பின்னா அவங்க வீட்டில் எதுக்கு இருக்கா சொல்லுங்கள். சும்மா தான் இருக்கா. பாலா பின்னாடி சுற்றுறா. வேறு எதுவுமே அவள் பண்ண மாட்டா. வேஸ்ட் அவ. பார்ப்பேன். ஐயோப்பா செம்ம திட்டு அவங்க அவங்க மம்மி. இல்லை எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு செம்ம திட்டு வாரு வாரம்னு வாங்கினாங்க. நல்லா போச்சு. எனக்கு அவள் ரொம்ப அழுதுட்டா இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ஹார்ஷாக சொல்ல வேணாம். லைக் அவள் ரொம்ப மம்மி பற்றி சொல்லுவாள் ப்ரோக்ராமில். அந்தளவுக்கு ஹார்ஷாக சொல்ல தேவையில்லை. கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது இல்லாமல் அந்த லாஸ்ட்லியாக அப்போது நடந்த மாதிரி இதுக்கும் கொஞ்சம் சிமிலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. திட்டலாம் ஓகே, பட் ரொம்ப திட்டாங்க. லாஸ்ட் இயர் அப்பா கொஞ்சமாக திட்டினாங்க, ஆனால் இவங்க ரொம்ப திட்டாங்க. எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்களே. ஸ்லோவாக பொறுமையாக சொல்லியிருக்கலாம். கத்திருக்க வேண்டாம். அது அவங்களுக்கு அவங்க பொண்ணை பற்றி அவங்க அப்படி நினைக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாததை அவங்க பண்ண போய் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் உண்மையாக நல்ல விஷயம் தானே. அதனால் அவங்க சொன்னது ஓகே, பட் எல்லோரும் முன்னாடி சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருந்தால் அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. ஆமாம், அவங்க வந்துட்டு எதுவும் பெர்ஃபார்ம் எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க இண்டிவிஜுவாலிட்டி அவங்களுக்கு எதுவும் எனக்கு தெரியல. அவங்க கேம் வந்துட்டு ஒழுங்காக விளையாடலை. ஸோ அவங்க அம்மா திட்டுறதுல அதில் தப்பு எதுவும் எனக்கு தோணலை. ஸோ 80 டேஸு அவங்க இருந்திருக்கு இருக்கும்போது அந்த டிஆர்பி அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரே நாள் அவங்க அம்மா வந்துட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க திட்டினதில் சொல்கிறேன். ஸோ அவங்க எதுவும் விளையாடல கரெக்டாக. அவங்க பண்ணுறத தானே சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஒழுங்காக விளையாட வந்திருக்கணும், அதை தானே சொல்கிறாங்க. அவங்களாம் இந்த பயங்கரமாக திட்டிருப்பாங்களா. ஐ எம் குவைட் ஹாப்பி. ஏன்னா அம்மான்றவங்க அப்படி தான் சொல்லணும். பேசிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா தான் நீங்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வாங்க. நீ எதுக்கு வந்த ஃபஸ்ட்டு? அது அம்மா அப்பா தான் ஞாபகப்படுத்தணும். மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட. ஸோ அவங்க பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, தனியாக விளையாடலாம் தோணுது. எதுக்கு பாலா கூடையே ஒட்டிக்கிட்டே இருக்கணும்? தனியாக இருக்கலாமே, தனியாக விளையாடி ஜெயிக்கலாமே. அதுதான் அவங்க மம்மி திட்டினதில் வந்து உங்களுக்கு எதுவும் இல்லை, கஷ்டமாக இல்லையா? இல்லை இல்லை, கரெக்டாக தான் திட்டியிருக்காங்க. ஏ அவங்க பண்ணது கரெக்ட் தான். பிகாஸ் அம்மா தான் வந்து அவங்க டாட்டரை கரெக்ட் பண்ணுவோம். வேறு யாராவது அது வந்து சொல்லியிருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஹர்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் ப்ரைவேட்டாக அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் 4 பேருக்கு இது பண்ணுற மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு தோணுது. திட்டினது நல்ல விஷயம் தானே. தப்பு இருக்குதுன்னு நல்லா திட்டினாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னு தெரியல. ஒரு அம்மாவாக பார்க்கும் போது அவங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏஜில் இருக்கவங்களுக்கு அது தப்பாக தெரியாது. அம்மாவாக அவங்க கரெக்டாக பேசினாங்க. எங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஏன் அவங்க இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பின்னா அவங்க வீட்டில் எதுக்கு இருக்கா சொல்லுங்கள். சும்மா தான் இருக்கா. பாலா பின்னாடி சுற்றுறா. வேறு எதுவுமே அவள் பண்ண மாட்டா. வேஸ்ட் அவள். அழகாக எலிமினேட் ஆகிட்டு போகலாம் அவள். அவ்வளோதான், அதுக்கு தான் அவள். ஆமாம், அதுதான் திட்டினாங்க. ஆனால் நல்லா திட்டினாங்க அவங்க அம்மா. எனக்கு என்ன நல்லா திட்டலாம் தான் தோணுச்சு. ஆனால் பாவமாகவும் இருந்துச்சு. ஆனால் அது எங்கள் மம்மிக்கிட்டே அவங்க அம்மா அங்கே வந்து திட்டியிருக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க இல்லை, அங்கே திட்டுறது தப்பு தானே குழந்தைய. அது நம்ம வீட்டில் வந்தால் கூட கண்டிச்சிக்கலாம். அங்கே செய்யறது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தாயாக இருந்தால் அதை சொல்கிறேன். பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
அவங்க ரொம்ப எனக்கு கரெக்டாக பேசியிருக்காங்க. ஒரு அம்மான்ற முறையில் எனக்கு அவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷம். இது எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்க அம்மா வந்து கரெக்டான ஒரு அம்மாவாக எனக்கு தெரிகிறாங்க. அது கரெக்டுன்ற நான் கரெக்டு. ஏன்னா அந்த தனிப்பட்ட ஒழுக்கன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதை நான் நினைக்கிறேன். இந்த மம்மி அந்தெல்லாம் அந்த அளவுக்கு தான் கோவப்படுவாங்க கண்டிப்பாக. அவங்க திட்டம் தப்பே இல்லை. இனிமேலாவது சிவானி ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். திட்டது கரெக்டு, ஆனால் தனியாக கொடுத்து திட்டிருக்கணும். அது கேமரா முன்னாடி திட்டிட்டாங்க. சிவானி பண்ணது ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கோபமாக இல்லை. அவன் நார்மலாக தானே இருந்தான். ரொம்ப எல்லாம் இதாக இதாக இல்லை இல்லை அப்படி ஒன்றும். ஆமாம் அம்மா ரொம்ப ஓவர். கேமரா முன்னாடின்னு இல்லை, ஆல்மோஸ்ட் 24 hours அவங்க கேமரா முன்னாடி தான் இருக்கணும். ஸோ அவங்க வந்ததை சொல்லணும்னா ஆப்வியஸ்லி கேமரா முன்னாடி தான் சொல்லி ஆகணும். அதை வந்து அவங்க கேமரா இருக்கு என் பொண்ணு விஷயம் வாசிங்கப்பட வேணாம் அப்படின்லாம் நினைக்காம அவங்க சொல்ல வந்ததை ஃப்ராங்காக உண்மையாக சொன்னாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் ரைட். ஆமாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணி ரொம்ப கத்தி திட்டினாங்க. ஆனால் இவ எதுவும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. பிக்பாஸ் தான் அவங்க தான் வந்து ப்ரோமோ சாங்லாம் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஏட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆமாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணி ரொம்ப கத்தி திட்டினாங்க. ஆனால் இவ எதுவும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. பிக்பாஸ் தான் அவங்க தான் வந்து ப்ரோமோ சாங்லாம் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஏட் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க திட்டம் தப்பு இல்லையே. அவங்க 84 days என்ன பண்ணானே தெரியலையே. சொன்ன மாதிரி அவங்க கரெக்டாக தான் இனிமேலாம் ஒழுங்காக விளையாடணும் தான் அவங்க சொன்னது. இல்லை இல்லை அவங்க இனிமே புரிஞ்சுப்பாங்க. ஆமாம் திட்டு வாங்கட்டும் ஒரு தடவையாவது. இனிமே அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு தக்கன கொஞ்சம் மாறிடுவாங்க. மாறி அவங்களோட ரோல் அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காணாமல் போயிடுச்சு எங்கன்னு தெரியல. ஸோ அதை அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிக்பாஸ் லைஃப் தான் முடியுது, டோட்டல் லைஃப் முடியல இல்லையா. ஸோ இனிமே அவங்க பர்சனல் லைஃப்பில் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். பாலா கூட சுற்றுறது வந்து அவங்க ரெஸ்பெக்ட் வந்து நம்ம பொண்ணு வந்து இப்படி பண்ணுறாளே, எல்லாரு கூட இப்படி பண்ணும்போது எல்லாரு கூட இப்படி பழகலாமே, அவங்ககிட்ட மட்டும் எதுக்கு இப்படி ஸ்பெஷலாக பழகுறா, அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து அவங்க வந்து நேற்று வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகிட்டாங்க. அது எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. பாலாட்ட போயிட்டு நேரடியாக கேட்டிருக்கலாம் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கேட்கல. அதுதான் நான் பாலா ஃபேன் தான். எனக்கு ஷிவானி ஒதுங்கிப்பான்னு தோணுது. எனக்கு அவள் பேச மாட்டான் இனி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குன்றாங்கள. ஸோ பாலாவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல. ஸோ பிரிஞ்சிருப்பாங்களா இருக்கும். பாலாஜி ஒன்றுமே பேச முடியல. கரெக்டு தானே அவங்க சொன்னதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. தெரியல இனிமே எப்படி போகணும். அம்மா திட்டுறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே எப்படி சிவானி இது பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படிலாம் சொல்ல முடியாது. சிவானி ஃபேன் தான், பட் இருந்தாலும் அவங்க திட்டினதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. எக்ஸ்பிரஸ் சேனல் ட்ரை பண்ணுங்க.